பிரதீப் ஆண்டனி 1990 பிறந்தவர். தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பார்த்து வளர்ந்ததாலோ என்னவோ இந்த வேலை அந்த வேலை என்று பார்க்காம எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பக்கமும் கொண்டவர். இதனால் பல முறை நான் என்ன பண்ண வேண்டும் என்பது எனக்கே தெரியவில்லை என்பதையும் அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. பிரதீப் ஆண்டனியின் பள்ளி பருவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போதுமே ஸ்கூல் டாப்பராகவே இருந்திருக்காரு. மேலும் கல்ச்சுரல் நிகழ்ச்சியிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவருக்கு சட்டம் படிக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் ஆசையா இருந்திருக்கு. இதற்கு பணம் வேண்டும் என்பதால தான் இந்த சீசன்ல கலந்து கொண்டதாக இன்ட்ரோவிலையும் கூறியிருந்தார். மேலும் இதற்கு முன்னர் லயோலா கல்லூரியில் விஸ்காம் படித்துள்ள பிரதீப் பிலாசபியில் மாஸ்டர் பட்டம் வாங்கியுள்ளார். இது தவிர சைக்காலஜி, கம்யூனிகேஷன் போன்ற படிப்புகளையும் படித்துள்ளார். குறிப்பாக பல ஓடிடி தளங்கள் மற்றும் FM போன்றவற்றில் கண்டென்ட் ஹெட், கம்யூனிகேஷன் ஹெட் போன்ற பணிகளை செய்துள்ளார். இவ்வளவு ஏன், மேல்மருவத்தூரில் ஸ்டேஷன் மாஸ்டராக கூட ஒரு 3 வருடம் வேலை செய்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது. இவர் 2016 அருவி திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமாகி பீட்டர் வேடத்தில் நடித்திருந்தார். இவருக்கு புத்தகம் படிப்பது, கேம் விளையாடுவதில் தான் ரொம்ப ஆர்வமாம். இவரினுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்தால் அது மிகவுமே ரொம்ப சோகம் நிறைந்த ஒன்றாக இருக்கு. பிரதீப் ஆண்டனி மிக இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்திருக்காரு. இவரின் அம்மாவை அவருடைய தந்தையே எரித்து கொன்று விட்டதாகவும், தந்தையும் அவரை கண்டுகொள்ளாமையே குடித்தே இறந்து விட்டதாகவும் சொல்லப்படுது. பிறகு இவரின் சித்தி தான் இவரை வளர்த்திருக்காங்க. இதனை விஜய் வர்மாவிடம் பிரதீப் பிக் பாஸ் வீட்டிலேயே கூறியிருக்கிறாரு. பிரதீப்புக்கு சில காதல் கதைகளும் இருக்கு. ஒரு பெண் இவரை சுமார் 7 வருடங்கள் காதலித்து விட்டு பிரேக்கப் செய்துட்டாங்களாம். இன்னொரு பெண் 3 வருடம் காதலித்து பிரேக்கப் பண்ணிட்டாங்களாம். தற்போது ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றில் பிரதீப் இருக்கும் நிலையில அவர் யார் என்பது குறித்து தெரிவிக்கல. காதல், திருமண கனவு, படிப்பு ஆசை என பல ஆசைகளோடு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற வேண்டும் என பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்திருக்காரு பிரதீப். நினைத்த விஷயத்தை செய்து முடிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த நிலையில பிக்பாஸ் எபிசோடில் நடந்த டாஸ்கின் போது தனக்கு மனநோய் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தாரு. OCD நோய் எனப்படும் மனநோய் என்பது ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வது மட்டும்தான். அது குறித்த சிந்தனையிலேயே ஆழ்ந்து போவதுதான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, DGP விஜயகுமாருக்கும் OCD எனும் மனநோய் இருந்ததால அவர் சமீபத்துல தற்கொலை செய்து கொண்ட தகவலும் வெளியாகிருந்தது. அந்த நோய் தான் நடிகர் பிரதீப்புக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பிரதீப் ஆண்டனி நடிகர் கவினின் நண்பர். இவர் கவின் பிக்பாஸ்ல கலந்து கொண்ட போது ஃப்ரீஸ் ரவுண்டின் போது பிக்பாஸ் வீட்டுக்குள் பிரதீப் வந்திருந்தாரு. அப்போது வந்த வேகத்தில் கவினை ஒரு அறை விட்டதை யாருமே மறந்திருக்க முடியாது.